இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் மகர ராசிக்கான புத்தாண்டு ரசிப்புகளை பற்றி பார்க்கலாங்க. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய புத்தாண்டில் இது நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிற அபிக்கியோனது கணிச்சிருக்க பற்றி தாங்க இன்று உடலில் பார்க்க போகிறோம். அவரை பற்றி எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். சமீப காலமாகவே அபிக்கியோனது கணிக்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது. அதுவும் அவர் சொல்கிறது அப்படியே நடந்திருக்கிறது. அதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா 2022 மகர ராசிக்கான பலன்களை பற்றி கணித்துள்ளார். மேலும் இப்போ ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 முன்னால் ஏற்பட்டவை. அதாவது 25 முன்னால் ஏற்பட்ட பலன்களை இப்போது பெறப்போகிறீர்கள். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்பத் துன்பங்களுமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்ததுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிறக்க போகும் புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த ஆண்டு ஜென்ம சனி மற்றும் ஜென்ம குருவினால் பல்வேறு இடைஞ்சல்களுக்கு ஆளாகி தவித்து கொண்டிருந்த மகர ராசி அன்பர்களே, சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறார். அவர் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறதுங்க. இந்த புத்தாண்டு ராசிக்கு 11 வீடான விருச்சகத்தில் பிறப்பதால் வாழ்வில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் உண்டாகுங்க. அதாவது முடங்கி கிடந்தவர்கள் சுறுசுறுப்பாவீர்கள். வாழ்வில் பல்வேறு வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அடிப்படை வசதிகளும் பெருகுங்க. அதே போன்று எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகும். மேலும் விஐபிகள் அறிமுகமாவதுடன் அவர்களின் அன்பால் பல்வேறு உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த கசப்புகள் விலகி கலகலப்பான சூழல் உருவாகும். மேலும் இழுபறியாக இருந்த வேலைகள் விரைந்து முடியுங்க. புதிதாக நிலம் வீடு வாங்குவீர்கள். மனக்குழப்பம் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும். சுக்கிரன் உங்கள் ராசிக்குள் நிற்கும் காலத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் இதுவரை இருந்த சிரமங்கள் சில நீங்குங்க. வீட்டில் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும். அதே போன்று பேச்சிலும் இனிமை பிறக்கும். எதிரிகள் கூட உங்கள் பேச்சுக்கு அடிமையாவார்கள். இந்த காலகட்டத்தில் உங்களது தோற்றத்தில் அழகும் பொலிவும் கூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். மேலும் கொடுத்து திரும்ப வராமல் இருந்த கடன் தொகை வசூலாகுங்க. இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை உறவுகளிடையே உங்களின் மதிப்பும் மரியாதையும் கூடும். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க. சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து நீங்கும். புதியதாக வீடு வாகனம் வாங்க எதிர்பார்த்த வங்கி கடன் உதவி கிடைக்கும். மேலும் குரு பகவான் இந்த ஆண்டின் தொடக்கம் முதல் 13 ஏப்ரல் 2022 வரை உங்கள் ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய 2nd இடத்தில் சஞ்சரிப்பதால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைக்கட்டும். ஆனால் 14 ஏப்ரல் 2022 முதல் வருடம் முடியும் வரை குரு 3rd வீட்டிலேயே அமர்வதால் பணிச்சுமை அதிகரிக்குங்க. அதனால் ஒருவித டென்ஷன் இருந்து கொண்டே இருக்கும். இளைய சகோதரர்கள் வகையில் மனத்தாங்கல் வரும். முக்கிய கோப்புகளை கையாளும் போது மட்டும் அலட்சியம் வேண்டாம். அதே போன்று ராகு கேதுவை பொறுத்தவரை 20/3/2022 வரை உங்கள் ராசிக்கு லாப வீட்டில் கேது இருப்பதால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களது மதிப்பு உயரும். அதே போன்று ஷேர் மூலம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். ராகு 5rd வீட்டில் நிற்பதால் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகுங்க. அதே போன்று 21/3/2022 முதல் வருடம் முறியும் வரை 4 ராகுவும் 10 கேதுவும் அமர்வதால் வேலை சுமை அதிகரித்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் வீண் பழி கூட வரக்கூடுங்க. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மேலும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நெருக்கடிகள், இடமாற்றங்கள் வந்து செல்லும். இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஜென்ம சனியாக தொடர்வதால் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் எண்ணெயில் பொறித்த உணவுகளை தவிர்த்து இயற்கையான உணவுகளான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மேலும் தியானம், யோகா, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை செய்ய வேண்டும். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போன்று முறைப்படி உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். உணவிலும் அவ்வப்போது கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தினரின் தேவைகள் நிறைவேற்ற கொஞ்சம் அலைச்சலும் செலவும் மேற்கொள்ள வேண்டி வருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகளை குறைத்து தேவையான செலவுகளை மட்டும் செய்ய வேண்டும். அதே போன்று பெருந்தன்மையாக நடந்து கொண்டாலும் சிலர் உங்களை குறை கூறுவார்கள்.
நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களாக இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் மற்றும் கேரண்டி கையெழுத்துப்பட வேண்டாங்க. அதே போன்று வாக்குறுதிகளை அளிக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அளிக்க வேண்டும். மேலும் வியாபாரிகள் முதலீடுகளில் சற்று கவனம் தேவை. அதாவது ஏப்ரல் மே மாதங்களில் பழைய பாக்கிகள் வசூலாகும், புதிய தொடர்புகள் கிடைக்குங்க. வேலையாட்களால் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின் நீங்கும். ஜூன் மாதத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய முதலீடு தவிர்க்க வேண்டும். அப்படி முதலீடு செய்வதற்கு முன்பு நல்ல நிதி ஆலோசனையுடன் கேட்டு அதன் பின்பு முடிவெடுக்க வேண்டும். மேலும் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகமும் கிடைக்குங்க. உணவு, மருந்து, இரும்பு, பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு வியாபாரம் அபிவிருத்தி ஆவதோடு அவ்வப்போது உங்களுக்கு ஆதாயமும் பெருகும். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் தொல்லை கொடுப்பார்கள். அதே போன்று தொந்தரவு கொடுத்தாலும் நிதானத்தை தவறாதீர்கள். இந்த காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாக இருக்கிறது. மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை அதிகமாகுங்க. அதாவது மேல் அதிகாரியோடு சுமூகமான உறவை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக சொல்லப்படுகிறது. எதிலும் கையெழுத்திடுவதற்கு முன்பாக நிதானிப்பது நல்லது என்று சொல்லப்படுகிறதுங்க. சட்டத்திற்கு புறம்பான வகையில் யாருக்கும் உதவ வேண்டாம். மே மற்றும் ஜூன் மாதங்களில் வேற்று நாட்டு நிறுவனங்கள் மூலம் புது வாய்ப்புகள் வரும். அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் சம்பளம் மற்றும் சலுகை கொடுங்க. சக ஊழியர்கள் உங்களை மதிப்பார்கள். மொத்தத்தில் இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா புதிய படிப்பினங்களை தருவதாகவும் சமூகத்திலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டுமென்றால் கொஞ்சம் நெளிவு சிலுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதாக அமைகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் தேவையான அளவுக்கு பண வரவு இருந்தாலும் வீண் விரயங்களும் ஏற்படுங்க. தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். அதே போன்று பிரிந்திருந்த கணவ மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக செலுத்த முடியாமல் போன தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். சகோதர வகையில் இழுபறியாக இருந்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அவர்கள் மூலம் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கும். இந்த காலகட்டத்தில் திருமண மகர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதே போன்று குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். இந்த காலகட்டத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படுத்துங்க. அதாவது சிலருக்கு ஷேர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. அதே போன்று வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். கூடுமான வரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க. மேலும் பயணம் செய்யும் போது உங்கள் உடைமைகளை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அரசாங்க வகையில் வீண் செலவுகளும் ஏற்படுங்க. மேலும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். அதாவது எந்த ஒரு வேலையும் சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் உங்களுக்கு ஓரளவு உதவி கிடைக்குங்க. அதே போன்று பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். அதாவது மனதில் பட்டதை அப்படியே பேசாமல் எடுத்திருக்கேற்றவாறு பேச வேண்டும். இதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருக்குங்க. மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். அதாவது ஜனவரி மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் மகர ராசிக்கு சூரியன் விரயஸ்தானமான 12 அமர்ந்தாலும் அது சுப விரயமாக கூடிய நல்ல மாதமாக அமையுங்க. பிள்ளைகளின் படிப்புக்கான கட்டணம் மற்றும் வீட்டு தேவைகளுக்காக செலவழித்தல், வீடு மனை வாங்குதல் போன்ற சுப விரயங்களாக மாற வாய்ப்புள்ளது. விரய செலவை பயனுள்ள செலவாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே போன்று சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். வீட்டில் மனநிறைவான நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் அடையாது என நினைத்த இலக்கை அடைவீர்கள். அதே போன்று தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்து வர உங்களது வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். மேலும் இந்த மாதம் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க பெறுவீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் கைகூடுங்க. மனதில் இருந்து வந்த இனம் புரியாத பயம் சார்ந்த சிந்தனைகள் குறையும். அதே போன்று நேர்மறையான செயல்பாடுகளின் மூலம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டாகும். அதே போன்று அரசு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களது பொறுப்புகள் குறையும். வர்த்தக பணிகளில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதன் மூலம் பாராட்டும் செல்வாக்கும் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கு விவேகம் அவசியமாக இருக்கிறது. இயந்திரம் தொடர்பான பணிகள் இருப்பவர்களுக்கு கவனம் வேண்டும். இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும்.
மேலும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வர உங்களது சிந்தனை திறன் மேம்படுங்க. மேலும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கான புத்தாண்டு ராசிபலன்களை பற்றி பார்த்தோம். மகர ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டில் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் சற்று கவனமாக இருக்க வேண்டுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.